ப்ரோ இது டாபர்மேன் ஃபீமேல் டாக் இல்லைங்களா ப்ரோ? இதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வயசுலேருந்து இது வளர்த்துட்டு வரீங்க, எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க, இது வேக்சினேஷன், இது டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி, மெயின்டெனன்ஸ், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இது நான் குட்டியிலேருந்து வாங்கினேன், இது ஒரு டாக்டர் தெரிஞ்ச டாக்டர் மூலியமாக வாங்கினோம். இது வந்து வாங்கும்போது நாங்கள் வாங்கும்போது 4000 அது மாதிரி வாங்கினோம். குட்டியிலேருந்து நாங்கள் வளர்க்குறோம். இது வயசு வந்து இப்போ 3 வயசு. இதுக்கு மார்னிங் வந்து பாலும் பெடிகரி கொடுப்போம், சாட்டர்டே மட்டும் ப்ரெட்டு கொடுப்போம் மார்னிங்கு. அப்புறமா மதியானம் ஈவினிங் டைம் ஒரு 4 to 5 குள்ளே இது கொடுப்போம், ரைஸ், அதுக்கு ரைஸு. அப்புறமா மெயின்டெனன்ஸ் வந்து இது வாரத்துக்கு ஒரு டைம் குளிப்பாட்டுவோம், வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் குளிப்பாட்டுவோம். இது ஷாம்பு குளிக்கும் போது ஊனி எதனா இருந்துச்சுன்னா ஷாம்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் காய விட்டுருவோம் இதை. அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு ஒரு சின்ன ஒரு மருந்து இருக்கும் ஊனிக்குன்னு, அந்த மருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஊற்றி விட்டால் அந்த ஊனியெல்லாம் இது போயிடும். ஓகே ப்ரோ, இது நைட்டில் வெளியே விடுவீங்களா? இது கேஜ் இது மாதிரி இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது நைட் டைமில் வெளியே தான் இருக்கும், மார்னிங்கு வெளியே தான் கட்டி போடுவோம், சில டைம் உள்ளே விட்டுருவோம். இது ஒரு கேஜ் வந்து கொஞ்சம் அழகாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் மாதிரி இதுக்கு கட்டி வச்சுங்கிறோம். இது வேக்சினேஷன் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது குட்டியாக நீங்கள் வாங்கும்போது அவங்களே வேக்சினேஷன் போட்டு கொடுத்தாங்களா, இல்லை இது என்ன பீரியடில் என்ன டியூரேஷனில் இது வேக்சினேஷன் கொடுத்துட்டு வரீங்க ப்ரோ? இது பீரியடில் தான் ஃபஸ்ட்டுலேருந்து ஒரே டாக்டர், அந்த டாக்டர் தான் வேக்சின் வந்து போடுறாரு. 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து போடுவார் இந்த வாக்சின். ஓகே ஓகே, சின்ன குட்டியிலேருந்து கரெக்டான டியூரேஷனில் அவரே வேக்சினேஷன் போட்டு கொடுத்துறாரு இல்லைங்களா? இது இதை கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது எப்படி உங்ககிட்ட பழகும், இந்த டாபர்மேன் பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க இல்லைங்களா, ஸோ கடிக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ இந்த டாக் உங்ககிட்ட எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, இது ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஒபே பண்ணுது. யாரானு வந்தால் சீக்கிரம் இது வந்து குளிக்கும் போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, அடுத்து வந்து இது ஃபீமேல் டாக் அப்படின்றதுனால இதை குட்டி போடணும், இதுக்கு 3 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க, ஸோ இது எத்தனை வயசில் இது வந்து அது அதாவது குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகும், அதை பற்றி சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் 4 வயசில் குட்டி போட ஆரம்பிக்கிறோம். அந்த குட்டி போடுற டைமில் வந்து கொஞ்சம் நிறைய மெயின்டெனன்ஸ் வரும், அதுக்கு நல்லா ஃபீட் பண்ணோம். அந்த குட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அந்த குட்டியை நல்லா ஃபீட் பண்ணால் தான் அந்த குட்டி நல்லா வளரும். ஓகே ஓகே, அதுவும் வளர்க்குறவங்க மட்டும்தான் அந்த குட்டியை தொட முடியும். இது இருக்கும்போது மற்றவங்க யாரும் வந்து தொட்டால் இது கடிக்க போயிடும். ஓகே 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 ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபீமேல் டாபர்மேனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.